ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காற்றுக்கென்ன வெளி. இதில் மகாதேவன் சாரதா இவங்க ரெண்டு பேரையும் சகட்டு மேனிக்கு வெண்ணிலா பேசி அனுப்பிடுறாங்க. சூர்யா வந்த இடத்துல எனக்கு வேலை இல்லைன்றாங்க. அதுக்கப்புறமா தான் பொண்டாட்டி வெண்ணிலாவை மட்டும், நீ படி வெண்ணிலா, உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ நல்லா படித்து வெளியில் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இயக்கத்தோடையே வெண்ணிலா பார்த்துட்டு உள்ளுக்க போகிறாங்க. மறுநாள் வாங்க நமக்கு மனசு சரியில்லை கோயிலுக்கு போவோம் அப்படின்னு வெண்ணிலாவும் சூர்யாவும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு சித்தர் வராங்க. என்னம்மா, உனக்கு நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு, இன்னும் உனக்கு புடவை சாத்தணும்னு நினப்பு இல்லையா அப்படிங்கிறாரு. அப்போ சூர்யா ஆச்சரியத்தோட ஒரு மாதிரி வியப்பா கேட்குறாங்க, பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ வெண்ணிலா நடந்து உண்மையில் சொல்கிறாங்க, இவர் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எனக்கு எப்போ தாலி கட்டினீங்களோ அப்போ இருந்தே புடவை சாத்த சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு விவரத்தை சொல்கிறாங்க. வெண்ணிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவர் தான் தாலி எடுத்து கொடுத்து எனக்கு நீ உனக்கு நீ கட்டணும், சீக்கிரம் முடிக்கலைன்னா உனக்கு வெண்ணிலா இல்லை அப்படின்னு சொன்னாங்கப்பா, அதனால தான் நானும் உனக்கு தாலியை கட்டினேன் அப்படிங்கிறாங்க. உடனே வெண்ணிலா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, அப்போ எல்லாமே அந்த சாமி சித்தம் தானே நமக்குள்ள நடந்த கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அப்புறமா சாமி நாங்கள் கண்டிப்பாக புடவை சாத்திடுறோம்னு ரெண்டு பேரும் வாக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கணும், அவங்க மனசு மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், எங்கள் அப்பா அம்மாவே சேர்த்து வை ஆத்தா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வேண்டிட்டு திரும்புகிறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. அப்படியே ஆத்தா அப்படின்னு சொல்லி, நீ இப்போவே இப்போ தான் வேண்டுனேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை கண்ணில் காமிச்சிட்டியேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து அம்மானு கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.